வணக்கம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன வெல்கம் டு நித்ஸ் குக்கரி எல்லாம் சொல்லலன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி தமிழ் புத்தாண்டதுமா நான் ஒரு புது முயற்சி ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன விலாக், தமிழ் புத்தாண்டை எங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்க போகிறேன். கூடவே நல்ல சாஃப்ட் சாஃப்ட் உளுந்து வடை நிறைய பேர் என்கிட்ட கேட்டது. ஆனால் அது ஒரு சிம்பிள் ரெசிபி தானேன்னு நான் ரொம்ப நாளாக தள்ளி போட்டுட்ருந்தேன். பட் இன்றைக்கி நான் உங்களுக்கு அதுவும் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போது ஈஸியாக எப்படி உளுந்து வடை பண்ணுறதுன்னு பார்ப்போம், என்னோடய பூஜை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்ப்போம், வீட்டில் என்னென்ன என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எப்படி எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதும் காமிக்கிறேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ் விருஷப்பிறப்புக்கு எங்கள் வீட்டு டெக்கரேஷன் எல்லாம் எப்படி பண்ண போகிறேங்கிறது தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் என்ட்ரன்ஸ், உள்ளே போகலாம். உள்ளெல்லாம் நான் மாக்கோலம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா ரங்கோலி போட்டோம்னா ஸ்ப்ரெட் ஆகிடும் இல்லையா. நம்ம வீட்டில் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு அழகான மிரர் இருக்குது, எல்லோரும் வரும்போது லைக் பண்ணுவாங்க. இது இப்போது சானிடைசர் எல்லா வீட்லேயும் இருக்கும் இல்லையா. இப்போது நான் வந்து ஒரு கிருஷ்ண பிரியை, கிருஷ்ணர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கிருஷ்ணர். அப்புறம் இது நித்ஸ் குக்கரி சேனல் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் பரிச்சயமான ரொம்ப பிடித்தமான கிருஷ்ணர். இங்கே தான் நான் எல்லா இன்ட்ரோவும் ஷூட் பண்ணுவேன். இப்போது நம்ம பூஜை ரூம் போகலாம். பூஜா ரூம் என்ட்ரன்ஸ்லேயே தான் டெய்லி ஷீட் கேலண்டர் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் எந்திரிச்சு வந்தோடனே டேட்டை சேஞ்ச் பண்ணிட்டு உள்ளே போய் சாமி கும்பிடுவேன். உள்ளே போகமாட்டேன், காலையில் எழுந்து வந்தோடனே குளிச்சிருக்க மாட்டோம். இங்கேயே நின்று டோரை மட்டும் திறந்து சாமி கும்பிட்ருவேன். இப்போ மெதுவாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நம்மளோட நியூ இயர் ஸ்பெஷல் டெக்கரேஷன்ஸ் எல்லாம். இப்போ அசச் இருக்கிறதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமலே தான் நான் பண்ண போகிறேன். லைட்டெல்லாம் போட்டு வச்சுருச்சு என் பையன். சரி, நம்ம இனி மெதுவாக டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் வாங்கி வச்ச பொருட்கள்லாம் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா வித பழங்கள், அப்புறம் பூஜை சாமான்லாம் கழுவி வச்சுருக்கேன் ரெடி பண்ணி. பாருங்க, வருஷப்பிறப்புக்கு எல்லா ஃப்ரூட்ஸும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வாங்க முடிகிற அத்தனை ஃப்ரூட்ஸும் வைக்கலாம். ஆனால் முக்கனிகள் முக்கியம், மாம்பழம், வாழைப்பழம், அப்புறம் பலா தான் கிடச்சிது இன்றைக்கி. சரி, இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தானியம் கூட வைக்கணுங்க, எத்தனை நவதானியம் வைக்கலாம். நான் எப்போவுமே இந்த ரெண்டு தான் வைக்கிற பழக்கம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாங்களா? இந்த புள்ளியார் மனை வந்து நான் பாம்பேலேருந்து வாங்கினேன். ஸோ அது உள்ள வலம்பரி சங்கு ஒரு தட்டில் பச்சரிசி வச்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்காக வச்சுருக்கேன். இந்த டப்பா டப்பா தெரியுது பார்த்தீங்களா, அது என்னென்னா இந்த டப்பா வந்து பச்சைக்கற்பூரம் வச்சால் நல்லது. அப்புறம் ஒரு ஹோமம் பண்ணப்போ காயின்ஸ் கொடுத்தாங்க, அதுவும் பூஜை ரூமில் வைக்கணும்னாங்க, அதை தான் வச்சுருக்கேன். இப்போது நம்ம பிள்ளையாரை அவரோட இடத்துல வச்சிடலாம். ஒரு ஊஞ்சல் பிள்ளையார் வச்சுருக்கேன். ஒரே கையில் கேமராவும் ஹேண்டில் பண்ணி பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஏடா உடமா சத்தம்லாம் வருது. ஓகேங்களா, வச்சாச்சு நம்ம பிள்ளையாரை. அவருக்கு காலில் ஒரு பூ வச்சுக்கலாம். ஓகேயா, சரி. இனி நம்ம இதில் தான் அந்த இது பேர் உருளி. கேரளாவில் உங்களுக்கே தெரியும் பாலக்காடுன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஸோ என்னோடய டெக்கரேஷன் எல்லாம் ஒரு ஃபியூஷனாக இருக்கும், தமிழ்நாடும் இருக்கும் கேரளாவும் இருக்கும். ஸோ இதில் தான் எல்லாம் அங்கே கேரளாவில் வைக்கிற பழக்கம். நான் இதில் தான் எல்லா ஃப்ரூட்ஸும் வைக்க போகிறேன், ப்ளஸ் காய்கறியும். முதல் வேலையாக என்ன பண்ணணும்னா, நம்ம பச்சரிசி ஒரு ஒரு அழகாக அளவுக்கு எடுத்திருக்கேன், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இது நீங்கள் இந்த படங்களில் இல்லை கேலண்டர்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கொன்ன பூம்பாங்க தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. இது ரொம்ப முக்கியம். இதில் ஒரு அஞ்சாறு பூ எடுத்து போட்டணும். இது மேலே தான் நம்ம இனி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அடுக்க போகிறோம். இது ஒரு டைப் ஆஃப் வெள்ளரிக்காய், இது நல்ல கோல்டன் கலரில் அமையணும்பாங்க. இந்த தடவை ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு, சிறப்பாக அதை வச்சிடலாம். அப்புறம் பைனாப்பிள், அப்புறம் மெலன், அப்புறம்
கீழே வந்து கொஞ்சம் ஹார்டான ஃப்ரூட்ஸாக வச்சுக்கலாம். நம்ம சாத்துக்குடி, சப்போட்டா, ஆப்பிள், ஆரஞ்சு, இது வந்து பியர்ஸ், லெமன் ரொம்ப முக்கியங்க, கண்டிப்பாக லெமன் வைக்கணும். அப்புறம் மாதுளை, அப்புறம் மாம்பழம் முக்கனிகளில் முதல் கனி, அப்புறம் அவ்வளோதான். என்கிட்ட இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸும் வச்சாச்சு. இனி செவ்வாழைப்பழம் அண்ட் கிரேப்ஸ் இருக்குது, அதையும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்றேன். இப்போ பாருங்கள், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை அரேஞ்ச் பண்ணிட்டேன் அழகாக. பாருங்கள், பலாப்பழம் வச்சுட்டேன், எல்லாமே வச்சுட்டேன். தானியங்கள் நான் சொன்ன மாதிரி பச்சை பயிரும் வச்சேன். தேங்காயில் இப்படி வைக்கிறது தான் பழக்கம். என்னோடய இஷ்ட தெய்வம் குருவாயூரப்பன், கிருஷ்ணன், கண்ணாடி, அப்புறம் பாருங்கள் இது ஒரு மஞ்சள் பூசணிக்காய் இங்கே வச்சுருக்கேன். இந்த ஒரு பழக்கம் உண்டு, இந்த குட்டி வேஷ்டி ஒன்று வைப்பாங்க. காய் வந்து புடலங்காய், முருங்கைக்காய் எல்லாம் வச்சுருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் வைக்கணும் நம்ம, என்னென்னா வால் கண்ணாடிம்பாங்க. அதாவது ஒரு கண்ணாடியில் ஒரு கால் மாதிரி இருக்கும், அது வந்து பகவதி, மலையாள கேரளாவில் இருக்கிற பகவதியை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அந்த தேவியை ரெப்ரசன்ட் பண்ண அந்த வால் கண்ணாடி கண்டிப்பாக வைக்கணும். ப்ளஸ் மரிக்கொழுந்து, அதை இப்போ வைக்கிறேன். இதாங்க நான் சொன்னேன் இந்த வால் கண்ணாடின்னு சொல்கிறது. ஸோ அதையும் வச்சுட்டோம். இப்போ நம்ம வெத்தலை பாக்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம். இதோ நம்ம இதை பாருங்கள், ஒரு புது வேஷ்டி வச்சுருக்கேன், நெல் வச்சுருக்கேன், அப்புறம் மல்லிகைப்பூ, வெத்தலை பாக்கு, குங்குமம், வேஷ்டி மேலே ஆகிடக்கூடாதுன்ட்டு கவர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது பேர் கிண்டிம்பாங்க, இது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலைங்க, எனக்கு தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்க. ஸோ இதோட முக்கியத்துவம் என்னென்னா, இது இதோட இந்த நீட்டி நிற்கிறது இல்லையா, இந்த இடம் வந்து சவுத் பக்கம் மட்டும் வச்சிடாதீங்க. இப்போ நான் நார்த் பார்த்து வச்சுருக்கேன். அப்புறம் முக்கியமான விஷயம், நான் ராமாயணம், என்கிட்ட சுந்தரகாண்டம் தான் இருந்தது, அதனால் நான் அதை வச்சுருக்கேன். இன்னொன்று கண்மை, பகவதிக்கு வந்து கண்மையும் வால் கண்ணாடியும் கண்டிப்பாக வைக்கணும். ஸோ அதுவும் வச்சுருக்கேன். மல்லிப்பூ வச்சுருக்கேன். சுப்ர வஸ்திரம்பாங்க, அதாவது க்ளீனான ஒயிட் கலர்ன்றது தான் அது மீன் பண்ணுறாங்க. அதாவது ஒரு வேஷ்டி யூஸ் பண்ணதுன்னா கூட நல்லா துவைச்சி வைக்கலாங்கிறது தான் சாஸ்திரம். ஆனால் நான் யூஸ் பண்ணாத புதுசு தான் வச்சுருக்கேன். ரெண்டு குத்து விளக்கு, குத்து விளக்கு அஞ்சு முகமும் ஏற்றணும். பாருங்கள், நம்மளோட ஃபுல்லாக சூப்பராக நாளைக்கு காலையில் வந்து பார்க்குற மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு காலையில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, எஞ்சி வந்தோடனே இந்த தண்ணி தொட்டு கண்ணை துடைக்கணும். இது வழியாக தண்ணி எடுத்து கண்ணை துடைச்சிட்டு இங்கே வந்து பகவானை பார்த்து, அதுக்கப்புறம் கண்ணாடியில் நம்ம இதெல்லாம் பார்க்கணும், நம்ம கண்ணாடியை பார்க்கணும். அதாவது நம்ம இந்த வருஷம் இதே மாதிரி நல்ல என்ன சொல்கிறது, ஃபுல்ஃபில்டாக, எதுக்கும் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம அப்படியே கண்ணாடியை பார்த்துட்டு அப்புறம் நம்ம முகத்தை பார்க்கணும். காசு வைக்கணும், ஏதாவது சில்வர், சில்வரில் ஏதாவது ஒரு கம்மலோ கொலுசோ இருந்தால் கூட வச்சுக்கலாம். என்கிட்ட காயின் இருந்தது, வச்சு ஒரு சின்ன கோல்டு காயின் வச்சுருக்கேன். கோல்டு நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் வச்சுக்கலாம், நான் சின்னதாக ஒன்று வச்சுருக்கேன். கோல்டு வைக்கணும், சில்வரில் ஏதாவது ஒன்று வைக்கணும், கொஞ்சம் காசு வைக்கணும். காயின்ஸும் வச்சுருக்கேன், இந்த 10 ருபீஸ் கட்டு புதுசு இருந்தது, ஸோ அதை வச்சுருக்கேன். பாருங்கள், இதுதான் என்னோடய சித்திரக்கனி தமிழ் நியூ இயர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இதுதான் என்னோடய. இந்த லைட்ஸ் எல்லாம் எப்போவும் ரெகுலராக போட மாட்டேன், இதான் ஃபெஸ்டிவல்னால் தான் போடுவேன். ஆனால் ரெகுலராக இதுதான் என்னோடய அரேஞ்ச்மெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஐட்டம்ஸ் கிடச்சிருச்சு, எல்லாமே கிடச்சிருச்சு. ஒன்று ரெண்டு பொருள் தான் மிஸ் ஆகிருக்கு, மற்றபடி எல்லாமே கிடச்சிருக்கு. எல்லாம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வச்சுருக்கேன். எதோ தப்பு இருந்தால் எல்லோரும் மன்னிச்சிருங்க. ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் வழியாக. இதோ காலையில் வந்து நம்ம எல்லாம் பார்த்தாச்சு. வருஷப்பிறப்புக்கு ரொம்ப இனிதி எல்லாம் நடக்கட்டும். கிச்சன் போகலாங்களா? வருஷப்பிறப்புக்கு வடை பாயசம் பண்ணோம். இந்த பாருங்கள், மாங்காய் பச்சடி ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நம்ம நெட்ஸ் குக்கரியில் இருக்குது.
நான் வந்து லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அதுக்காக கொஞ்சம் வேப்பம்பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வருஷப்பருப்புக்கு சமைக்கும்போது வேப்பம்பூ ஆட் பண்ணும். அப்புறம் வடைக்கு நான் இந்த கப்பில் 1/2 டம்ளர் உளுந்து ப்ளஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, நார்மல் பொங்கல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பச்சரிசியும் சேர்த்து ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஊற வச்சுருக்கேன், நல்லா 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இதுலேயே நான் ஒரு 7-8 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுருவேன். ஏன்னா அப்புறமா நம்ம ஆட் பண்ணால் அது வாயில் சாப்பிடும்போது சிக்கும், இது தெரியாது, ஆனால் அந்த ஃப்ளேவரும் இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் இஞ்சி இவ்வளோ போட மாட்டேன், ஒரு இந்த அளவுக்கு இஞ்சியும் இதில் பொடியாக அரிஞ்சு போட்டுருவேன். அப்புறம் நான் வந்து மிக்சியில் வடைக்கு அரைக்கவே மாட்டேன், அது ஏதோ எனக்கு கரெக்டாக வராது, எல்லோரும் வருதுங்கிறாங்க, நான் கிரைண்டரில் தான் போடுவேன். இப்போது நம்ம கப் கணக்கில் பார்த்தா ஒரு 2 கப் இருக்கும், இது தாராளமாக நம்ம வந்து கிரைண்டரில் அரைச்சிடலாம். சின்ன அல்ட்ராவோட சின்ன கிரைண்டர் தான் இது, ஒரு 1 kg இதாக இருக்கும், அது தான் யூஸ் பண்ணுறேன். அதில் தாராளமாக இதை அரைக்கலாம். இது ஒரு 2 hours சோக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிடலாம். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். பாருங்க, இஞ்சியெல்லாம் கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு போடுங்க, ஏன்னா அரையணும் இல்லையா, அதுக்காக. ஸோ சோக் பண்ணி நான் அரைக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன், தண்ணி கம்மியாக விட்டு அரைக்கணும். வருஷப்பிறப்புக்கு முதல்ல சாமி கும்பிட்டாச்சு, அதுக்கப்புறம் நம்ம வடைக்கு ஊற வச்சோம். முதல்ல ஒரு இனிப்பு பண்ணிடலாம், பாயசம் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பண்ண போகிறது அடை பிரதமன், கேரளா ஸ்பெஷல் அடை பிரதமன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அடி கெட்டியான பாத்திரத்தில், ஏன்னா முதல்ல பால் ஊற்றணுன்னா அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோ பால் காய்ச்சி 1 லிட்டர் பால் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி ஆடையெல்லாம் விழாத மாதிரி பாருங்கள் ஃபில்ட்ரு பண்ணி இதில் போர் பண்ணுறேன். இப்போ இது கொதிக்கட்டும், பால் நல்லா பாயில் ஆகிடுச்சு. பாருங்கள், நான் யூஸ் பண்ண போகிறது இந்த பிரியா பாலடான்ட்டு, இது ஒரு மிக்ஸ், ஆக்சுவலி இன்ஸ்டன்ட் மிக்ஸ். இதிலே சுகர் இருக்குது, மில்க் சாலிட்ஸ் இருக்குது, மில்க்கே வேணான்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் நான் 1 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதே நம்ம ட்ரெடிஷ்னல்னால் ஒரு 2 hours ஆகும், அடையை தனியாக வேக வச்சு பாலை தனியாக சுண்ட வச்சு. பட் தமிழ் நியூயர்னால நம்மளுக்கு வேறு நிறையா ப்ராசஸ் வேலையெல்லாம் இருக்கிறதுனால நான் இன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த பிராண்ட் இப்போ கிடைக்க வேற மாட்டேங்குது, இது ரொம்ப நல்லா இருந்தது, இப்போல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, நான் கேரளாவிலேருந்தான் வாங்கியிருந்தேன். ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணலாம். பால் நல்லா கொதிச்சா இதை ஜஸ்ட் இப்படியே ஆட் பண்ண வேண்டியது தான். இதை நான் எதுக்கு கையில் வச்சுருக்கேன்னா உங்களுக்கு காமிக்க, பார்த்தீங்களா, இதில் மில்க் சாலிட்ஸ், அடை, சுகர் எல்லாமே இருக்குது. வேறு ஏதாவது பிராண்டில் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல, இனிமேல் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். இல்லைனா ட்ரெடிஷ்னலாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வேலையே இல்லை. இதை ஸ்லோவாக வச்சிடணும், வச்சுட்டு ஸ்லோவானா பொங்கி பொங்கி ஊற்றாத அளவுக்கு வச்சுட்டு ஓரமாக வச்சோன்னா ஒரு 20 minutes to 1/2 hour அவ்வளோதான். இதில் இந்த அடை பிரதமன் அப்படியே ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டில் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். வடைக்கு ஊறிடுச்சுன்னா அதை அரைச்சிடலாம். இதோ நம்ம பாயசம், இதோ பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டுருக்கு, ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு பக்கம் மாங்காய் பச்சடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வடை மாவு அரைச்சிடலாம். ஏதோ நம்ம இப்போ வடைக்கு அரைச்சிடலாம், ஊட விட்டு போடணும், தண்ணி இதெல்லாம் ஊற்றிடக்கூடாது. ஒரு 8-10 minutes அரைஞ்சிருங்க. இதை பாருங்கள், வாட்டர் அப்படியே இருக்குது இதில், ஜஸ்ட்டு இதில் லைட்டாக ஒரு 2-3 tablespoons தான் ஆட் பண்ணணும் அப்பப்போ. ப்ளஸ் இதை பாருங்கள், உப்பு ஒரு 2 teaspoons உப்பு எடுத்துருக்கேன், போட்டுடலாம். நீங்கள் வருஷப்பருப்புன்றதுனால டேஸ்ட் பண்ணக்கூடாது, டேஸ்ட் பண்ணாமல் சாமி கும்பிட்டு தான் நம்ம டேஸ்ட் பண்ணும். அவ்வளோதான், ஏன் அரையட்டும். இந்த பாருங்கள், இப்போ 5 minutes ஆச்சு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் 5 minutes ஆகும் பாருங்கள். அதுக்குள்ளே எப்படி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த வாட்டர் நம்ம அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணது தான், அதுக்கப்புறம் ஆட் பண்ணவே இல்லை. இப்போ 1 tablespoon அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், பார்ப்போம். இப்போ பாருங்கள், 10 minutes ஆகிடுச்சு பாருங்கள், வாட்டர் அப்படியே இருக்குது. இதில் வந்து ஒரு 2 tablespoons அளவுக்கு நான் தண்ணி நடுவில் ஆட் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக பாருங்கள் திரண்டு வருது பார்த்தீங்களா. போதும், ரொம்ப நைஸாகவும் ஆகக்கூடாது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதோ நம்ம பாயசமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் இதில் வந்து
ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் நெய்யில் வறுத்து போட மாட்டாங்க. ஜஸ்ட் அன்சால்ட் பட்டர் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அந்த ஹீட்லேயே அது ஆகிடும். பாத்திரத்துலேருந்து இப்போதைக்கு எடுக்கக்கூடாது, ஒரு 10 மினிட்ஸ் அதுலேயே ரெஸ்ட் ஆகணும், அப்படியே குக் ஆகணும். ஆனால் எல்லாமே குக் ஆகிடுச்சு நைஸாக, கொஞ்சம் திக் ஆகட்டும், அது பாட்டுக்கு ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுடலாம். இதோ நம்ம மாங்காய் பச்சடி அண்ட் பாயசம் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இனி நம்ம வடை சுடலாம். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உளுந்து மாவில் கடைசியாக தான் ஆனியன் சுடும்போது தான் போடணும், எல்லாம் தண்ணி விடும். நம்ம உளுந்து அரைச்சி எடுத்தோம் இல்லையா, முதல்ல இது இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். கையாலேயே மிக்ஸ் பண்ணுங்க பாருங்கள், நல்லா கெட்டியாக தான் அரைச்சி எடுத்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை பாருங்கள், நல்லா கரெக்டாக பக்காவும் ஆயிடுச்சு. அம்மா இப்போது சுட்டி எடுத்துடலாம். இப்போல்லாம் வடை போட ஏதோ மோல்டெல்லாம் வருதுன்னு அப்படி பண்ணுறதில்ல. இதை பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து தண்ணி நினச்சிக்கோங்க கையில். அப்புறம் இதை பாருங்கள், இந்த வடை மாவை சும்மா கையிலேயே நம்ம நல்லா பக்குவமாக அரைச்சதுனால இதை பாருங்கள் இப்படி கையாலேயே பண்ணி கையாலேயே ஒரு ஹோல் அப்படி. இரும்பு கடாயிங்க, என்னடா கடாய் இந்த கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. பாருங்க சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நான் ஒரு 5 மினிட்ஸில் அப்படியே மெதுவாக திருப்பி போட்டேன். மீடியம் டு லோ தான் வைக்கணும், ஏன்னா ஹையில் வச்சா வெளியில் கலர் வந்துடும், உள்ளே வேகாது. பாருங்க இன்னொரு 2 மினிட்ஸில் எடுத்துடலாம். இப்போ நம்ம வடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா எடுத்து கொஞ்சம் எண்ணெய் வடிய நல்லா கரண்டி யூஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் எண்ணெய் வடிய எடுத்துருங்க. இதோ அப்போ மீதியெல்லாம் நான் சுட்டுட்டு காமிக்கிறேன். இதை பாருங்கள், நம்மளோட தமிழ் நியூ இயர்க்கு எல்லா ஸ்பெஷலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூஜை பண்ணிடலாம். தேங்காயெல்லாம் உடைச்சி நல்லா சாமி கும்பிட்டாச்சு. அவ்வளோதான், அவசரத்துக்கு இவ்வளோ தான் சுட்டிருக்கேன். நான் இன்னும் பாதி மாவு இருக்குது. நம்ம வடையோட டெக்ஸ்சர் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம புது முயற்சியை எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் மறுபடியும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.